அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்று சொன்னால், என்னுடைய மனைவியின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் சில மாதங்களுக்கு வெளியூர் செல்ல இயலாது என்று நான் முன்னாடியே தெரிவித்திருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ நான் கடைநல்லூர் என்ற ஊரில் ஜும்மாவுக்காக வெள்ளிக்கிழமை தொழுகை உரை நிகழ்த்துவதற்காக சென்றதை பற்றி விளக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு கேட்டால், இதை வைத்து நீங்கள் ஒவ்வொருவர் வார வாரம் என்னை அழைத்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு வர முடியாது. ஏன்னு கேட்டால், இரவில் ஒரு மனைவிக்காக நான் விழித்திருக்க வேண்டி இருக்கிறது, பகலில் தான் நம்ம தூங்குறது, இந்த மாதிரி இருக்கிறோம். எதற்காக அந்த கடையனூருக்கு போக வேண்டி வந்தது என்று சொன்னால், ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கடையனூரை சேர்ந்த அலி அஸ்கருங்கிற ஒரு சகோதரர் என்னுடைய சொந்த இடத்துல சொந்த செலவில் நான் ஒரு பள்ளிவாசல் கட்டி வழங்க இருக்கிறேன், நீங்கள் தான் வந்து அதுக்கு முதல் ஜும்மாவை நடத்தணும் என்று என்கிட்ட ஓராண்டுக்கு முன்னாடி கேட்டிருந்தார். நான் சரி என்று வாக்களித்திருந்தேன். அவரும் ஊருக்கு வந்துவிட்ட பிறகு அந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணி முடிந்த பிறகு அழைத்திருந்தார். அதனால் அந்த வாக்குறுதிக்காக வேண்டி மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தான் அது போய் வந்தது. அதனால் இன்னும் சில ஒரு 2 மாதங்களுக்காவது நான் வந்து வெளியூர் செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. என்னை இரவில் எழுந்து கொண்டு அடிக்கடி விழித்து ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என் மனைவி. அதனால் நான் கூடவே இருக்க வேண்டியிருக்கிறது தூங்காமல். அந்த ஜும்மாவுக்கு போனதை பற்றி வந்து இதை போயிட்டு வந்த பிறகு, வழக்கம் போல் இந்த தௌஹீது இல்லாத அந்த ஜமாத்துக்காரன் என்ன பண்ணுறான்னா, மக்களே வரல, 50 பேர் வரல, 100 பேர் வரலன்னு சொல்லி அதில் ஒரு சந்தோஷம் போல இருக்குது. ஊர் மக்கள் பூரா சாட்சியாக இருக்கிறாங்க. அந்த இடம் வந்து ஒரு 1/2 கிரவுண்டு இடத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு அந்த மக்கள் உட்காருக்கு வழி இல்லை என்ற காரணத்தினால இரண்டு தெருக்கள் முழுக்கும் பந்தல் போட்டு அந்த பந்தல் முழுவதும் மக்கள் நிறைந்திருந்தார்கள், பள்ளிவாசலில் நிறைந்திருந்தார்கள். 3 ஃப்ளாட்டுகள் அதுலேயும் வந்து மக்கள் உட்கார்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். 7 வீடுகளை அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு அந்த வீடுகள்லையும் அந்த பந்தல் போட்ட பகுதியில் உள்ள வீடுகள்லையும் அந்த மக்கள் நிறைந்திருந்தார்கள். ஒரு 2000-க்கு மேற்பட்ட மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஜும்மாவுக்கு வந்திருந்த. இது பெருமைக்காக இல்லை, இது எவ்வளோ வந்தாங்கிற பிரச்சனையே கிடையாது. இதை போய் பித்தனாவை கிளப்புறதுனால அதை வந்து சொல்ல வேண்டி இருக்கிறது. அதில் வெளியூர் ஆளுக்கு கூட ஒரு 10% தான் இருப்பாங்க, எல்லாம் உள்ளூர் மக்கள் தான் நினைஞ்சாங்க அதிகமாக வந்தார்கள் என்பதை அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இது தகவலுக்காகத்தான்.